புத்தாண்டு சம்பரத்தி பேசும் பின்காலனிய பயங்கரவாதம் இந்த குடும்பத்துக்குள்ள எப்படி செயல்படுதுன்னு அந்த அரசியலை வந்து கொஞ்சம் தொட்டு காட்டிட்டு அதை எப்படி சமூகம் நோக்கி அது நகர்ந்து அந்த பயங்கரம் வந்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் தாக்குதுன்றது அந்த ஒரு பெரிய குண்டு வெடிப்பு மாதிரி ஒரு அந்த பின்காலனிய பயங்கரவாதம் ஒரு மரபொழிப்பட்ட சமூகம் வந்து ஒரு பின்காலனிய காலனியம் காலனைசேஷன் ஆகும்போது அதனுடைய பயங்கரவாதம் அதன் தொடர்ந்து வர்ற மத மாற்றம் இது எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு ஜெயில் ஒரு சிறை வாழ்க்கையை ஒரு சிற வாழ்க்கை வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு ஒரு குடும்பம் என்பது ஒரு சமூகத்துடைய சிறிய அழகுன்ற அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சிறை கட்டமைச்சு இந்த நாவலை வந்து சிம்மம் அந்த அழகாக நகர்த்திட்டு போவாங்க. அந்த குடும்ப வயலன்ஸ்லேருந்து அது வந்து சோஷியல் வயலன்ஸாக எப்படி மாறுது, அதோடைய போக்கு வந்து எப்படி வந்து குளோபல் வயலன்ஸ்குள்ளே இருந்து எப்படி வந்து அந்த சிஸ்டம் வந்து கொலாப்ஸ் ஆகுது. ஒரு பெரிய ஆப்பிரிக்க சமூகம் வந்து இன்றைக்கி ஆப்பிரிக்கா எதிர்கொண்டிருக்க மிகப்பெரிய அழித்தொழிப்பை வந்து இந்த நாவல் ஒரு போகிற போக்கில் பேசிட்டு போது இது அழகாக வந்து அடையாளம் கட்டி பேசுவேன். தொழில் விஜயலட்சுமி அவர்களுக்கு என் நன்றி அன்பும். மீனா கந்தசாமி பற்றி பேசணுன்னா அவங்க எழுத ஆரம்பித்ததே வந்து ஆங்கிலத்தில் தான். இன்றைக்கி பரவலாக உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு எழுத்தாளராக தமிழ் சமூகத்திலேருந்து உருவாகி வந்திருக்காங்க. அவங்களுடைய முதல் கவிதை தொகுப்பு டச் அப்படின்னு ஒரு கவிதை தொகுப்பு ஆங்கிலத்தில் வந்து, அப்புறம் வந்து மெசஸ் மிலிட்டன்சி அப்படின்னு ரெண்டாவது கவிதை தொகுப்பு, அவங்களுடைய நாவல் வந்து ஜிப்சி காடசஸ் ஜிப்சி காடசஸ் தான் இப்போ வந்து நான் குரத்தி அம்மனா அணங்கு வெளியீடாக கொண்டு வர போகிறேன். அது மொழிபெயர்ப்பு பணிகளை பிரேமா தான் பார்த்துட்ருக்காரு. கூடிய விரைவில் குரத்தி அம்மன் வந்து தமிழில் உங்களுக்கு எல்லாருக்கும் வாசிக்க கிடைக்கும். அவங்க ஒரு எழுத்தாளராக இல்லாமல் ஒரு கலை செயல்பாட்டாக செயல்பாடுகளில் ஈடுபடுறதுனால தான் நான் அணங்கோ அவங்கள அழைச்சேன். ஏன்னா இதுவும் ஒரு அரசியல் தான். ஏன்னா வந்து இன்றைக்கி அரசியல் இன்று எதுவுமே இல்லை. நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு உங்களை அரசியல் தளம் என்னது ஒவ்வொருத்தவங்களும் இன்றைக்கி உறுதி செய்யப்பட்டு இயங்கிகிட்டு இருக்கும்போது நமக்கான எதிர்ப்பு அரசியல் வடிவங்களை நாம் உறுதிப்படுத்துறதுல பின்னோக்கி போயிட்டோம். அதுதான் இன்றைக்கான பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அதனால் அது மறு எழுச்சியாக இன்று வந்து நாம் வந்து அதை சிறு கட்டுமான அளவில் இன்றைக்கி கொண்டு வரணுன்றதுனால தான் இன்றைக்கி அணங்கு வந்து இந்த தளத்தை வந்து நான் வந்து கையில் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே யார் யார் வந்து இன்றைக்கி வந்து இந்த மறு எழுச்சி எதிர்ப்பு இலக்கியத்துக்குள்ளே கூட வராங்கன்றது ஒரு சின்ன ஒரு ஒரு கிளைநதி மாதிரி ஒரு போக்கை வந்து தமிழ் சூழலில் உருவாக்க முடியுமான்னு பார்க்குறேன். இந்த பயணத்தோடு யார் யார் வந்து சேர்றாங்களோ அவங்க எல்லாரும் வரவேற்கப்படுறோம். இதனுடைய முக்கிய நோக்கம் என்னது, ஜாதி அழித்தொழிப்பு தான். அந்த அஜெண்டாக்குள்ளே இருக்கவங்க எல்லாரும் வந்து அணங்கோடு சேரலாம். அதுதான் முதல் அஜெண்டாவாக இருக்குது அணங்கோடு. அதில் தான் வந்து நான் மீனா கந்தசாமியை பார்க்குறேன். ஒரு சிறு வயதில் தன்னை வந்து ஜாதி ஒழிப்புக்கு வந்து தன்னுடைய அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ன்றத ஒரு அந்த டேர்மை வந்து தன்னுடைய அரசியல் அஜெண்டாவாக ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி வந்து ஆங்கிலத்தில் எழுதிக்கிட்டு இருக்கு. அந்த அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்டை வந்து இன்றைக்கி உலக அளவில் கொண்டு போகிற ஒரு ஒரு தமிழ் குரல் வந்து இன்றைக்கி ஆங்கிலத்தில் செயல்படுதான் அது மீனா கந்தசாமி. மீனா கந்தசாமி அவர்கள் வந்து இப்போ தமிழ் உதாரணரசம் பற்றி பேசும் பெண் எழுத்தை பற்றி பேச அழைக்கிறேன். நான் இன்றுதான் அணங்கட்டியுமான பிரேம் அவர்களையும் மாலதி அவர்களையும் முதல் முறையாக சந்திக்கிறேன். எனக்கு நான் சிவகாமி அம்மாவே அதுக்கு முன்னாடி நிறைய நல்லாவே தெரியும். அவங்கள் எழுத்துக்கு நான் பெரிய அடிமைன்னு கூட சொல்லலாம். ஆனால் எழுத்தை வந்து நம்ம நிறைய விதமாக காதலிக்கலாம். அதில் ஆனந்த ஐயை படிச்சுட்டு அவங்க எனக்கு மொழிபெயர்ப்புக்காக வந்துருந்துச்சு. நான் ஒரு 10 ஆண்டுக்கு முன்னாடி நிறையவே மொழிபெயர்த்துட்டு இருந்தேன். இப்போ ஆனந்த ஐயா என்கிட்ட வந்தப்போ முதல்ல சிவப்பிரியா தான் பெண்களிலேருந்து அனுப்பிச்சு வச்சாங்க. நான் ஒரு 10 பக்கத்தை படிச்சுட்டு சிவப்பிரியா கிட்ட எழுதினேன். சிவப்பிரியா ஏற்கனவே வந்து நான் ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்ஆன்த்ரோபிஸ்ட். எனக்கு வந்து மக்களை வந்து நான் ஈஸியாக யாரையுமே நம்புறது கிடையாது, யார் மேலேயுமே நம்பிக்கை வைக்கிறது கிடையாது. இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஹியூமனிட்டி மேலே வந்து ஒரு 5% தான் நம்பிக்கை வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். ஆனால் இந்த புத்தகத்தை நான் வந்து மொழிபெயர்த்தேன்னா அந்த 5% எனக்கு நம்பிக்கை போயிடுதுன்னா ஆண்கள் வந்து அந்த மாதிரியெல்லாம் கொடூரம் பண்ணுறாங்க. அது 10 பக்கத்துலேயே இப்படி
முடியுமா அப்படின்னு வந்து அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி தரவா எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த அந்த ஒரு ராவான ஃபீலிங் வந்து அவங்க புத்தகத்தை வச்சு இந்த இந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் போதும் ஆனந்த இதாக எனக்கு மனசில் வந்துச்சு. ஏன்னா அதே மாதிரி இதில் சில நிறைய திங்ஸ் வரும். இந்த இந்த யூஜினி வந்து எப்படி அவங்க மனைவி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப அந்த நேரத்தில் ஒரு ஒரு மனைவி வந்து ஒரு குழந்தை பெறும் நேரம்ன்றது ஒரு சென்சிட்டிவான பீரியடு. அந்த நேரத்தில் கூட எவ்வளோ ஒரு வயலண்ட்டாக இருக்கும். எனக்கு அதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு பேரல் தான் நான் பண்ணேன். இங்கே வந்து தான் நான் வந்து ஃப்ரேம் அவங்க எழுதிய பின்னுரையை படித்தேன். அவங்க வந்து இதே மாதிரி இந்த கம்பேரிசன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெரி வித்தியாசமான ஒரு ஒரு நைஜீரியன் அல்லது ஒரு தமிழ் ரெண்டுமே வந்து வெரி ஃபார் அவே ஒரு அப்படியே நம்ம சொல்லிக்கிற மாதிரி ஒரு ட்ரேட் கான்டாக்டு இல்லைன்னா ஒரு வரலாற்று ரீதியான ஒரு கான்டாக்ட் எதுவுமே இல்லாத சமுதாயத்தில் கூட பேட்ரியார்க்கி மட்டும் அந்த என்ன சொல்கிறது ஆணாதிக்கம்ன்றது ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு தான் வந்து தன்னையே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசும்போது நான் இந்த கதையை வந்து ஃபுல்லாக சொல்லலை. ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா போன வாரத்துக்கு முந்தின வாரம் செல்வம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகத்தை லண்டனில் வெளியிட்டாங்க. அங்கே மூணு பேச்சாளர்கள் இருந்தாங்க. அவர் வந்து ஃப்ரான்ஸில் அவர் ஈழத்தமிழர். ஃப்ரான்ஸில் போய் ஒரு 8 ஆண்டுகள் இருக்கார். அதுக்கப்புறம் ஃப்ரான்ஸை விட்டு கனடா போகிறாரு. இப்போ ஃப்ரான்ஸில் எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க, எப்படிலாம் வந்து ஒரு அகதி வாழ்க்கைனா என்ன, அதை பற்றி ரொம்ப ஒரு சிரிக்கக்கூடிய விதத்தில் அந்த ஒரு ஹியூமர்லேயே அந்த ட்ராஜடியை சொல்கிற மாதிரி எழுதியிருந்தார். அங்கே மூணு பேர் வந்து நூல் விமர்சகத்துக்கு வந்தாங்க. இந்த மூணு பேர் பேசுகிறதையும் கேட்டால் புத்தகத்தையும் நீங்கள் வாங்க வேணாம். ஒரு ஒருத்தரும் அதுலேருந்து எல்லா ஒரு ஜோக்கையும் சொல்லிவிட்டு எல்லா ட்விஸ்ட்டையும் சொல்லிவிட்டு எல்லா கிளைமேக்ஸையும் சொல்லிவிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சேல்ஸை பார்த்துக்காத அளவில் வெறும் புத்தகத்தோட அரசியலை பற்றி மட்டும் பேசுகிறேன். ஸ்டோரியை வந்து நீங்கள் வாங்கி படிச்சுக்கோங்க. இதில் என்னென்னா எனக்கு வந்து அரசியல் ரீதியாக இதை வந்து ஏன் பெண்ணெழுத்தாக பார்க்குறேன், அதை விட அடித்து ஒரு ஒரு ட்ரஜெக்ட்ரி. நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு டீச்சராக வேலை செஞ்சேன். அப்போ எனக்கு சம்பளம் வந்து 10,000 ரூபாய் கிட்டே கொடுப்பாங்க. ஆனால் வந்து ஏதாவது ஒரு புக்கு ரிவ்யூ பண்ணால் 2,500 ரூபாய் கிடைக்கும். அப்போ நான் 2 நாள் வீட்டில் லீவ் போட்டுட்டு புக்கு ஏதாவது படித்து ரிவ்யூ எழுதிட்டு சரி இதுவாக நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு கிடைக்குது அப்படின்ற அளவுக்கு நான் புக்கை படித்து எழுதிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து எனக்கு அடித்து அறிமுகம் பண்ணாங்க. அவங்க மூணு புக்கையும் ஒன்றா அனுப்பி வச்சாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த புதுசாக வந்த புக்கை பற்றி மட்டும் எழுத வேணாம், அவங்களோட மொத்த எல்லா புக்ஸையும் நீங்கள் படித்து நீங்கள் வந்து எழுதுங்கன்னு சொல்லிட்டு. அப்போ எனக்கு வந்து இது வயிற்றுக்கான பிரச்சனையும் கூட. ஏன்னா என்ன புக்கு வந்துச்சு, நான் புக்கில் புக்கு பற்றி எழுதி காசு வந்துச்சுன்னா அதை வச்சு இன்னும் கொஞ்சம் புக்கு வாங்கலாமே அப்படின்னு ஒரு புக்கு பைத்தியம். அதனால தான் நான் அவங்க புக்கு அட் டைம் மூணுத்தையும் ஒன்றா படித்தேன். திரும்ப இன்றைக்கி வந்து இன்னொரு காப்பி வாங்கி திரும்ப இந்த புக்கையும் படித்தேன். அப்போ இதில் வந்து இந்த இந்த உதாரண செம்பருத்தியில் முக்கியமாக என்னென்னா அந்த பாப்பா அப்படின்ற கேரக்டர், இந்த யூஜின் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து நிறைய ஆண்கள் நம்ம வந்து தினசரி வாழ்க்கையில் சந்திக்கிற நிறைய ஆண்கள் விட்ற ஒரு ப்ரோட்டோடைப்பாக இருக்கார். இல்லைன்னா ஒரு என்ன சொல்கிறது ஒரு அடையாளமாக இருக்கார் பப்ளிக்கில் வந்து. அவர் வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் பத்திரிக்கை நடத்துகிறாரு ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு. இது வந்து மிலிட்ரியோட அராஜகத்தை பற்றி பேசுது, அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்றதை பற்றி பேசுது. இப்போ சொசைட்டியில் இருக்க ஒரு ஒரு குற்றத்தையும் வந்து வெளிக்கொண்டார ஒரு பப்ளிக் விட்ற பெரிய வாய்ஸாக இருக்கார் இந்த மனுஷன். இப்போ வெளியிலேருந்து பார்க்கும்போது இப்படி ஒரு தோற்றத்தை கட்டியிருக்க மனுஷன் அந்த ப்ரைவேட்டாக அவர் வீட்டில் எப்படி இருக்காரு, அவருடைய ஸ்பேரில் எப்படி இருக்காரு அப்படின்றத வந்து யாரும் யோசிக்கிறது இல்லை. அதை வந்து இந்த புக்கு வந்து இது எக்ஸ்போஸ் பண்ணுது. அப்போ இது வந்து ஒரு யூஜியன் ஒரு பாப்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் கிடையாது. இது வந்து என்ன நடக்குதுன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி ஒரு பப்ளிக் ப்ரொஃபைல் இருக்கிற ஆண்களோட ப்ரைவேட் லைஃப்பில் அவங்க எப்படி இருக்காங்க, இது வந்து நீங்கள் வந்து பெரிய அளவில் டிபேட் பண்ணியோ இதை வந்து பேசியோ நம்ம சமுதாயத்தில் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இது என்ன பண்ணுறாங்கன்னா சரி இந்த இந்த ஆள் வந்து நீங்கள்லாம் பெரிய இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க, வந்து சமூகத்துக்கு தொண்டு பண்ணுறோன்னு நினைக்கிறீங்க, அவங்க மனைவி அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, அது பர்சனலுங்க. இந்த பர்சனல்ன்ற ஒரு வார்த்தையில் மனைவி அடிக்கிறது, குழந்தைங்களை அடிக்கிறது, துன்புறுத்தம் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து மூடி மறைக்கிறதுக்கான ஒரு வார்த்தையாக இருக்குது. ஏன் பர்சனலில் இப்படி இருக்கவன் தானே பப்ளிக்கில் வந்து அவன் எப்படி பப்ளிக்கில் பொறுப்பு எடுக்கலாம், அவனுக்கு எந்த விதத்தில் வந்து பப்ளிக்கில் வந்து பப்ளிக் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கான எந்த ஒரு உரிமை இருக்குது, இந்த மாதிரி இண்டிவிஜுவல் லைஃப்பில் இருக்கவன் எப்படி வந்து சொசைட்டியை மாற்ற போகிறான் அப்படின்றது வந்து எந்த ஒரு சொசைட்டிலையுமே வந்து ஒரு ஒரு கேள்விக்கே உட்படாத அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்திய கலாச்சாரம் அல்லது ஒரு போஸ்ட்கொலோனியல் சொசைட்டி மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஆல் ஓவர் த வேர்ல்டு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட்டாக இருக்குது. நம்ம வந்து இந்த ப்ரைவேட் லைஃப்பில் போகக்கூடாது. ப்ரைவேட் லைஃப்ன்றது வந்து இப்போ ஒரு லவ் லைஃபாக அந்த மாதிரியான ப்ரைவேட் லைஃப்பில்
ஒரு ப்ரைவேட் லைஃப்ல அந்த ப்ரைவேட் லைஃப்ல எவ்வளவு வயலன்ஸ் இருக்கோ அந்த ஒரு டியூப்ளிசிட்டியை நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இந்த பப்ளிக்கையும் ப்ரைவேட்டையும் பிரித்து பார்க்குறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது இந்த நாவலில் எனக்கு வந்து என்ன பாதிச்சது ரொம்ப என்னென்னா, அந்த வயலன்ஸுன்றதை நம்ம வந்து இன்னும் வந்து சமுதாயத்தில் சரி அடி உதவி இல்லைன்னா வந்து கட்டுப்பாடு இந்த மாதிரி வயலன்ஸ் பற்றி நம்ம வந்து ஒரு டிஸ்கோர்ஸ் எப்படி வச்சுருக்கோம், நம்மளுடைய டிஸ்கோர்ஸ் வந்து எல்லாத்தையுமே வந்து தொடுதா, அது வந்து நம்ம போதுமான அளவுக்கு வயலன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோமா, இல்லைன்னா அதை வந்து எதிர்க்கிறோமா, அதை வந்து இப்போ எந்த ஒரு பொருளையுமே நம்ம முழு ரீதி முழுமையாக புரிஞ்சுக்கிட்டு தான் அதை வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியும். அப்போ வயலன்ஸை வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு தமிழ் சமுதாயமாக இருந்த நம்ம முழுமையாக புரிஞ்சுக்கிட்டோமான்னு எனக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா இப்போவும் எப்படின்னா நான் உன்னை ஏன் அடித்தேன் அப்படின்னு அப்பா சிம்பிளாக சொல்லுவார், நீ அப்பா தான் அடுத்த தடவை தவறு செய்ய மாட்டேன். அப்போ வந்து ஒருத்தர் அடிக்கிறதே ஒரு தவறுன்றது அந்த இடத்துல இந்த கான்செப்ட் போக மாட்டேங்குது. இப்போ வந்து அடி அந்த வயலன்ஸ்ன்றது நான் உன்ன திருத்துறேன். அப்போ வந்து இதே இந்த மென்டாலிட்டி தான் ஸ்டேட்டுக்கும் இருக்குது. போய் யாரையாவது ஒருத்தர் கைதியாக பிடிச்சான்னா அவனை போலீஸ் பிடிச்சி அடிக்கிறது அவனை திருத்துறதுக்காக, யாரோட நல்லதுக்காக நீ ஏண்டா கெட்டது செய்கிற, இப்போ அவனை வந்து நீ திருத்துறது உன் வேலையா. அப்படி திருத்துறதுக்கான ஒரே வகை வந்து வயலன்ஸ் தானா. இப்போ இந்த வயலன்ஸ்ன்றது இந்த இந்த வயலன்ஸ் வந்து தானே இன்னொருத்தருக்கு நன்மை செய்கிற மாதிரி இந்த வயலன்ஸ் எடுத்துக்கிறாங்க பாருங்கள். நான் வந்து குழந்தைய அடிக்கிறது வந்து அந்த குழந்தை அப்போ தான் நல்லாயிருக்கும், நான் வந்து என் மனைவி அடிக்கிறது வந்து அப்போ தான் நாளைக்கு நல்ல நேரத்தில் சமைச்சு போடுவா உப்பு சரியாக சாப்பாட்டில் இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து இவனுக்கு தனக்கு தானே ஒரு பவரை எடுத்துக்கிட்டு இந்த வயலன்ஸ்ன்றது இந்த மா இப்போ இந்த சொசைட்டியே இப்படி கட்டமைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டேட் வயலன்ஸை பற்றி பேச முடியாது. நம்ம சொசைட்டியில் ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை எப்படி பண்ணுறாங்க, ஓ ஸ்டேட் வந்து வயலண்ட்டாக இருக்குது அவங்க கைதை பிடிச்சி அடிக்கிறாங்க இல்லைனா டெத் சென்டென்ஸ் கொடுக்குறாங்கன்னு பேசுகிறதுக்கான ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாரல் ஆப்ளிகேஷனை நம்ம லூஸ் பண்ணுறேன்னா நம்ம எவ்ரிடேயில் வயலன்ஸை வந்து நார்மலைஸ் பண்ணிட்டோம். நம்ம பேசும்போது ஒரு சாதாரண பேச்சுவார்த்தையிலே வந்து என்ன சொல்கிறது அடிக்கிறதையோ உதைக்கிறதையோ வந்து ஒரு எவ்ரிடே ஜோக்காகவோ ஒரு ஹியூமராகவோ பேசும்போது தவிர அது வந்து ஒரு இன்னொரு பர்சனுடைய என்ன சொல்கிறது செல்ஃபுட்டை வயலேட் பண்ணுது. இப்படி நம்ம எங்கேயுமே யோசிக்கிறது இல்லை. இந்த டிசிப்ளின்ன்றது இந்த புத்தகத்தில் அவங்க அப்பா அப்படி தான் பண்ணுவார். ஒரு சம்பவத்தில் அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா கிட்டே சொல்லாது இந்த மாதிரி அவங்க தாத்தா வந்து தங்குறதையும் அந்த மாதிரி செய்தி எல்லாம் அது மறைக்கும். அப்போ அதுக்கு பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுவாருன்னா அந்த தண்ணியை சுட வச்சு அதை வந்து அந்த பொண்ணு காலில் ஊற்றுவார், கால் வந்து வெந்து போகும். அப்போ இந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறது இந்த பனிஷ்மெண்ட் எல்லாம் என்ன ஏன்னா அப்போ தான் வந்து நீ தவறு செஞ்சியான்னா நீ காலை சுட்டுக்குவேன்னு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து ஒரு பேசுகிறதோ ஒரு டைலாகோ இதெல்லாம் இல்லாமல் நேராக அந்த ஒரு ஃபிசிக்கல் வன்முறையில் வந்து அதில் வந்து ஒரு ப்ரைடும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் அப்போ தான் வந்து தன்னோட கடமையை செஞ்சதான் நினைக்கிறாங்க. வயலன்ஸை நிகழ்த்துறவங்க நிறைய பேர் இந்த மாதிரி என்ன சொல்கிறது அதை அவங்க மென்டாலிட்டியில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனை நான் துன்புறுத்தணுன்ற மென்டாலிட்டியை விட நான் நல்லது செய்கிறேன்ற மென்டாலிட்டி இந்த மாதிரி ஒரு குட் சமாரிட்டின்ற மென்டாலிட்டி என்ன கேட்டிங்கன்னா அது வந்து அவங்க பொய்ச்சாக்கு சொல்கிறாங்களா நடிச்சாக்கு சொல்கிறாங்களா உண்மையிலேயே தான் நினைக்கிறாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நான் ஐ சஸ்பெக்ட் இது வந்து நிஜமாகவே நான் நிறைய பேர் நம்பி தன்னையே பிரெயின் வாஷ் பண்ணி எங்கள் அப்பா என்ன அடித்து திருத்தினாரு அதனால் நான் வந்து என் குழந்தைங்களை அடித்து திருத்துவேன் அப்படின்றது தான் அவங்க மைண்டில் இருக்குது. இது எல்லா லெவல்லையும் இருக்குது, ஃபேமிலி லெவலில் இருக்குது, ஸ்டேட் லெவலில் இருக்குது, அத்தாரிட்டின்னு வந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரெஜிமெண்டேஷன் வந்துருது. இந்த வயலன்ஸ் பற்றி பேசின மாதிரி இன்னொரு இந்த புத்தகத்தில் என்ன வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி மெயின்லி வந்து அடிச்சு விடுற எல்லா எழுத்தையுமே நீங்கள் படிக்கணும். ஆங்கிலத்தில் ஆங்கிலம் வாசிக்கிறவங்க ஆங்கிலத்துலேயும் மற்ற புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க. அவங்க கான்ஸ்டண்ட்டாக வந்து அந்த கொலோனியல் டிஸ்கோர்ஸ்னால் என்ன கொலோனியலிஸ்ட்டாலும் நம்மளுக்கு நாட்டில் என்ன நடந்துச்சு காலனி ஆதிக்கு நம்மளெல்லாம் என்ன பண்ணிச்சு அப்படின்றது பேசுகிறாங்க. இப்போ நம்ம பிரிட்டனில் போயிட்டு நான் வந்து சம்டைம்ஸ் பார்த்தா அவங்க வந்து பிரிட்டிஷ் சொசைட்டி அங்கே வந்து என்னெல்லாம் நடந்துச்சு இன்டாலரன்ஸ் எப்படிலாம் இருக்குதுன்னு பேசினா ஏதோ அந்த ஜெக்கோபைட் ரெவல்யூஷன் நடந்துச்சு இந்த ப்ரொடெஸ்டன்ட்டுக்கும் கேத்தலிக்கும் பிரச்சனை நடந்துச்சு அப்புறம் இன்னைக்கு ஜிஹாதி பிரச்சனை இருக்குது இப்படி தான் பேசுகிறாங்க. ஏன் இதுக்கு இடையில நீ வந்து 300 ஆண்டுகள் வந்து எல்லா நாட்டையும் போய் அங்கே சூறையாடினையே அங்கே எல்லாத்தையும் வந்து லூட் அடிச்சுட்டு வந்து இது நீ பண்ண இன்டாலரன்ஸ் கிடையாது. ஆனால் இதெல்லாம் வந்து அந்த சொசைட்டியே செல்ஃபுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு இப்போ என்றைக்குமே என்ன பேசுகிறாங்க ஓ உங்கள் இந்தியா நம்ம இந்தியன்னாலே ஓ சின்ன வயசுலேயே மேரேஜ் பண்ணிடுறாங்க ஓ இந்தியன்னாலே இவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா இந்தியன் பெண்களையுமே அவங்க வந்து கணவர் அடிக்கிறாங்க இப்படி வந்து அவனுங்க ஒரு நெரட்டிவ் வச்சுருக்கானுங்க என்ன. ஆனால் இந்த இந்தியன் பெண்களை காலனிகள் வந்து எப்படி கொடுமைப்படுத்தினாங்க இந்த காலனி அரசில் என்ன எப்படி கொடுமைப்படுத்தினாங்க எப்படி வந்து பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட் ஒன்று இருந்துச்சுன்னா இந்த ரெஜிமெண்ட்டுக்கான ப்ராஸ்டிடியூஷனுக்கு இந்திய பெண்களை தான் பயன்படுத்தினாங்க. இந்த பெண்களை எடுத்து வந்து பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு பேர் லாக் ஹாஸ்பிட்டல்னு பேர் அந்த பெண்களோட நம்பரெல்லாம் போட்டு இந்த 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 இடத்துல இந்த கேன்டோன்மெண்ட்டில் இவ்வளோ பெண்கள் இருக்காங்க இவங்களுக்கு நான் இந்த மாதத்தில் இவ்வளோ தடவை டெஸ்ட் பண்ணேன் இவங்களுக்கு வெனீரியல் டிசீஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இவங்களுக்கு வெனீரியல் டிசீஸ் வந்துச்சுன்னா
பிரிட்டிஷ் சோல்ஜருக்கு வெனரியல் டிசீஸ் வந்துடும், அந்த காலத்தில் இதுக்கு க்யூர் கிடையாது. இப்படி நம்ம பெண்கள் இவனுங்க பண்ண டார்ச்சரை பற்றி பேச மாட்டேன்றாங்க. அப்போ எந்த டாபிக் எடுத்து இவங்க பேசுகிறானுங்களோ, இப்போ இந்திய பெண்களை ரொம்ப அடிக்கிறாங்கன்னு பற்றி இவங்க வந்து வெள்ளக்காரங்க ஸ்பெஷலி பிரிட்டிஷ் கண்ணு கண்ணிலேருந்து கண்ணீர் விடுறது, இன்னொரு டாப்பிக்கை மறைக்கிறதுக்கு இவங்க பண்ண காலனி ஆதிக்கத்தால் இவங்க பிரிட்டிஷ் ரெஜிமெண்ட்டு இவங்க பிரிட்டிஷ் ஆர்மி பண்ண இந்த மாதிரியான எப்படிலாம் அவங்க வந்து. ஆனால் வந்து இது வந்து நான் சொல்கிறது பொலிட்டிக்கல் லெவலில் இந்த மாதிரி நடந்திருந்தாலும் பர்சனல் லெவலில் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளேயுமே வந்து அந்த அந்த காலனியல் மைண்ட் செட் இருக்குது. இப்போ இந்த கேரக்டரில் வந்து இந்த பப்பான்றவர் வந்து ரொம்ப கோபத்தில் மட்டும்தான் இக்போவில் பேசுவார், அங்கே தாய்மொழியில் பேசுவார் நைஜீரியனில். ஏன்னா வந்து அந்த மொழி வந்து அவங்களுக்கு மதிப்புக்குரிய மொழி கிடையாது. குழந்தைகிட்ட கூட இருந்தாலும் ஆங்கிலத்தில் தான் பேசுவார். ஏன்னா அது வந்து அவனுக்கு வந்து ஒரு ஒரு ஆஸ்பிரேஷனல் ஸ்டாண்டர்ட். நம்மலாம் வந்து டீசெண்டான மக்கள், நம்மலாம் வந்து சொசைட்டியில் மேலே வந்தவங்க அப்படின்னு காட்டிக்கிற மாதிரியே வந்து அந்த ஆங்கிலம்ன்றதை எந்த மாதிரி வந்து நம்ம இன்டர்னலைஸ் பண்ணி ஒரு அடிமைப்பட்டு, அதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் அதில் ஒரு நம்பர் ஒன் அடிமை. பட் இருந்தாலும் அதை எப்படி நம்ம வந்து இன்டர்னலைஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னா, இந்த புத்தகத்தில் இந்த இந்த அப்பா அந்த அவங்க அப்பா வந்து அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து இவங்க சாப்பிட்றத பற்றி சொல்லுவாங்க. இவங்க வந்து எல்லோரும் சாப்பிடும்போது கரணக்கிழங்கை வந்து ஒரு நல்ல மாவு மாதிரி அரைச்சி அதை உருண்டை பண்ணி அது ஏதோ ஒரு கறியை வச்சுட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த வீட்டுக்கு வந்து அந்த சிஸ்டர்ஸ்லாம் வருவாங்க. அந்த சிஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்கப்போ அவங்க சாப்பிட்றது வந்து வெறும் இந்த பொண்ணு மேலே உட்காந்துட்டு சத்தம் மட்டும் கேட்குறத பற்றி சொல்லும். அப்போ அந்த ஃபோர்க்கு நைஃப் எல்லாம் வந்து பிளேட்டோட சிரிச்சு சிரிச்சு வர சத்தம் மட்டும் அவளுக்கு கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த கிறிஸ்டியானிட்டின்றதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மக்களோட லைஃப்லேருந்து அப்பாற்பட்ட ஒரு வெறும் யூரோப்பியன் வேல்யூஸ், ஒரு யூரோப்பியன் கல்ச்சர், அதில் வந்து சாப்பிட்ற சாப்பாட்டு முறையிலேருந்து மொழியிலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த வந்து எவ்வளவு சீப்பினாக இருக்குது அப்படின்ற ரொம்ப இதை வந்து இப்போ நான் சொன்னது ரொம்ப பொலிட்டிக்கலாக இருக்குது, இல்லைன்னா ஒரு எஸ்ஏ மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து ஸ்டோரியிலே ஒரு சின்ன அவங்க என்ன சொல்கிறது எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி, இல்லைன்னா ஒரு இன்சிடென்ட் மாதிரி சொல்லி அதை நம்மளுக்கே நம்ம இதை பற்றி தான் படிக்கிறோன்னு தெரியாமல், ஆனால் அதை வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹைட்டன்ட் அவேர்னஸ் வருது. அப்போ இதில் என்னென்னா, அந்த இப்போ எல்லோரும் கிறிஸ்துவ மதம்னு பேசினாங்க. ஆனால் அதில் பியூட்டி என்னென்னா, இதில் கிறிஸ்துவ மதம் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல இருக்க கிறிஸ்துவ மதத்திலேயே இவங்க வந்து கேத்தோலிக்ஸ். அப்போ இவங்க கேத்தோலிக்காக இருக்கிற இவங்க வந்து ப்ரொட்டஸ்டண்ட்டை பற்றி ரொம்ப ஜோக் பண்ணுவாங்க. இப்போ எப்படின்னா, அந்த சில சர்ச்சில் இருக்கிற சில பாடல்களை வந்து கைதட்ட வேண்டியிருக்கும். அப்போ கைதட்டி சத்தமாக பாடனா வந்து அது இந்த பெந்தகோஸ்துங்க பண்ணுறது, நம்ம கேத்தோலிக்ஸ் நம்ம வந்து அதிகமாக கைத்தட்டக்கூடாதுன்ற மாதிரி அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஒரு டீச்சிங் இருக்கும். அப்போ அந்த மாதிரியான சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம், ஏன்னா இன்றைக்கும் அது எல்லா சமுதாயத்துலேயுமே வந்து ஒருத்தர் வந்து இப்போ பெந்தகோஸ்தான் நிறைய ஜபம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொசைட்டிலேயே சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒருத்தர் வந்து அந்த கிறிஸ்டியானிட்டிக்குள்ளே இருக்கிற நுணுக்கங்கள்லாம் எடுத்து வந்து அழகாக சொல்லுவாங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு ஃபாதர் பெனடிக்ட்னு ஒரு ஆள் வந்து இருப்பார். அப்போ இந்த ஃபாதர் பெனடிக்ட்ன்றவர் என்ன சொல்வார்னா, மெயினான மாஸ் வந்து நான் லத்தீனில் தான் நடத்துவேன், ஏதாவது ஒன்று ரெண்டு வேணால் ப்ரேயர் செலிப்ரேஷன் ப்ரேயர் வேணால் உங்கள் தாய்மொழியில் இருக்கலான்ற மாதிரி அந்த ஆள் வந்து எடுத்துகிட்டு வருவார். அதை வந்து அந்த ஆள் வந்து நேட்டிவ்னு சொல்லுவார். ஆனால் அந்த நேட்டிவ்னு சொல்லும்போது அந்த அந்த ஆளுடைய எக்ஸ்ப்ரெஷனில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறது, அவங்கள தாழ்மையாக பார்க்குறது, அந்த நைஜீரியன் மக்களை வந்து கீழே பார்க்குறது, அது எல்லாத்தையும் அழகாக அந்த பொண்ணு கேப்சர் பண்ணும். இது வந்து இந்த சர்ச்சு இந்த யூரோப்பியன் எல்லாமே வந்து சரி, நான் இப்போ வந்து நான் ஆங்கிலத்தில் எழுதுறதுனால நான் சம்டைம்ஸ் நினைக்கிறது சரி, நம்ம ஆங்கிலத்தில் எழுதுகிறோம், பாதி நாள் வெளிந்து வெளிநாட்டில் தான் குடியிருக்கோம், இது எப்படி நம்மளை வந்து இப்போ நம்மளை வந்து ஒரு இங்கிலீஷ் ரைட்டராக தான் அக்செப்ட் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி என்ன அப்படின்னு நான் யோசித்தேன். நான் எங்கே வந்து இது நான் இது புத்தகம் சம்மந்தமானதில்லை, பட் ஜஸ்ட் நான் என்னோடய எக்ஸாம் லைஃப்லேருந்து ஒரு மட்டும் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்னை பார்த்தாலே பிரிட்டனில் வந்து நீங்கள் எந்த மொழியில் எழுதுறீங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா இந்த தோல் இருந்தால் நீங்கள் இங்கிலீஷில் எழுத முடியாதுன்னு அவங்களுக்கு ஒரு மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக, இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தா இவங்க வந்து வேறு லாங்குவேஜில் தான் எழுதுவாங்க. ஏன் 300 வருஷம் நீ எங்கள் நாட்டில் இருந்து, இல்லை நீ 300 வருஷம் எங்கள் நாட்டில் இருந்து என்னமா 2-3 அடிமையாவது உருவாக்கியிருக்க மாட்டியா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து குடும்ப தளத்தில் இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். இப்போ எப்படின்னா, என்னோடய பார்ட்னர் வந்து ஒரு யூரோப்பியன் நாட்டை சார்ந்தவர், அவங்க அம்மா அப்பா என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இன்றைக்கி நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவங்க வந்து ரொம்ப யூரோப்பியனாக இருந்தாங்க, ஆனால் வந்து இது இந்தியனோ மலேசியனோ பொண்ணு. சரி, நான் அப்போ கேட்டுருந்தேன், நான் இந்தியன் மலேசியன் பொண்ணு யூரோப்பியனாக இருக்காங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு. அவங்க முடி ஷார்ட்டாக இருந்துச்சு, அவங்க ஒரு புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ யாராவது ஒரு புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தால் அது யூரோப்பியன்னு என்னோடய மாமியாரேன்னு நினைக்குதுன்னா இதுக்கு மேலே நான் என்னங்க சொல்ல முடியும், நல்லா புக்கு எழுதியிருக்கேன் மாத்தாவி, என்ன நீ என்னைக்காவது யூரோப்பியனாக பார்ப்பியா. ஆனால் அவங்களுக்கு வந்து இப்போ அவங்க கல்ச்சர் வந்து
ஒருத்தர் வந்து புக் படிச்சாலே இது யூரோப்பியன் நினைக்கிற அளவுக்கு தன்னை வந்து அவங்க இன்டர்னலைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அவங்களோட சுப்பீரியாரிட்டியை, இந்த சுப்பீரியாரிட்டியை இந்த மாதிரி இந்த 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 அடிச்சு புத்தகத்தில் வர பாப்பான்ற கேரக்டர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது வந்து அந்த அதை எவ்ரிடே லைஃப்பில் அவனை அமல்படுத்துகிறான். இந்த அவங்க பசங்க வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கலன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுவான். அவங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்து இது எனக்கு வந்து நிறைய தரம் நடந்திருக்கு, அந்த பொண்ணை காட்டு இப்போ காட்டி கேட்பான், ஃபஸ்ட் மார்க் வாங்கின பொண்ணு அதானே, ஆமாம், அந்த பொண்ணுக்கு எவ்வளோ தலை இருக்குது, அப்போ ஒரு தலை தான், உனக்கு எவ்வளோ தலை இருக்குது, உனக்கு ஒரு தலை தான், நீயே ஃபஸ்ட் மார்க் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த மாதிரி அந்த ஒரு சின்ன குழந்தைங்களை வந்து எப்படிலாம் வந்து அந்த அந்த டோட்டல் கண்ட்ரோல் அந்த பேரண்ட்ஸு எப்படி வந்து மார்க் வாங்கணும்னு நினைப்பார், இந்த மாதிரியான சின்ன அந்த ஃபாதர்ன்றது ஒரு இப்போ எல்லாருமே எனக்கு தெரியாது மற்றவங்களை பற்றி, நானும் எங்கள் அப்பாவை ஹிட்லர் தான் கூப்பிடுவேன். அப்போ எல்லாருமே அந்த ஒரு ஃபாதர்ன்ற ஒரு ஹிட்லர் ஃபிகர் எப்படிலாம் வந்து எவ்ரிடே லைஃப்பில் நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றது நீங்கள் வந்து ஒரு சின்ன நம்ம எல்லாரோட லைஃப்பும் அதில் இருக்குன்ற மாதிரி இந்த புக்கு இருக்குது. நிஜமா அப்பான்றவங்க எப்படிலாம் வந்து நம்ம எவ்வளோ உருவாக்குறாங்களோ, நம்மளுக்கான எவ்வளோ துன்புறுத்தல் கொடுக்குறாங்கன்றத ரொம்ப ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான விதத்தில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதில் இந்த இன்னொன்று என்னென்னா, நான் இப்போ சம்டைம்ஸ் இது நான் நினைக்கிறது வந்து நம்மளோட பாதி பிரச்சனைக்கு காரணம் நம்ம எவ்வளோ நம்ம மேலே வர்றதுக்கு காரணம் நம்ம தாயாராக இருக்காங்களோ, அதே மாதிரி நம்மளோட சொசைட்டியில் வந்து நம்ம மதர்ஸும் வந்து நம்மளுக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அம்மா ஒரு தந்தைகிட்டேருந்து அடி வாங்கினாலோ அவங்க திட்டு வாங்கினாலோ அவங்களை வந்து அடக்கப்பட்டாலோ அதை அவங்க வந்து எதிர்த்து கேட்கறது கிடையாது. இந்த இந்த புக்கில் வர பேட்ரிஸ்ன்றவங்க என்ன கொடுமை நடந்தாலுமே வந்து அவங்க குழந்தைங்கக்கிட்ட அதை தவிர எதுவுமே வந்து அந்த சலனமே இல்லாமல் ஒரு பிரச்சனை இருக்குன்றத கொஞ்சம் கூட காட்டாமல் அவங்க வந்து எவ்ரிடேவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த மாதிரி தான் நம்ம தாயார்கள்லாம் இருக்காங்க. இப்போ வந்து ஒன்று நடக்குதுன்னா அதை வந்து அவங்க புருஷனை கட்டி காக்கணும், அவங்கள வந்து குழந்தைங்கக்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, அவங்கள பற்றி ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிக்சர் கொடுக்கணும், ஏன்னா இது என்ன தான் இருந்தாலும் தந்தையாச்சு இப்படின்னு நினச்சி நிறைய இது பண்ணுறாங்க. அப்போ இந்த இந்த மாதிரி அவங்க தாயார் பண்ணுறது வந்து இந்த இந்த புத்தகத்தில் நிறைய விதத்துலேயும் அதுவும் வருது. எப்படின்னா நம்ம எவ்ரிடே லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு இடத்துல ஆக்சுவலாக சொல்லும், நான் என் தம்பிக்கிட்ட வந்து எந்தெந்த கேள்விக்கெலாம் அவன் பதில் என்ன சொல்லுவான்னு தெரியுமோ அந்த கேள்வி மட்டும்தான் கேட்டேன், மற்ற எந்த கேள்வியை பற்றியுமே நாங்கள் பேசலை, ஏன்னா வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்துடும், இல்லைன்னா நாங்கள் பேச விரும்பாத நாங்கள் பேச வேண்டிய நிலைமை வந்துடும். நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு 15 வயசு பொண்ணும் அவங்க அண்ணனும் பேசுகிற கதை மட்டும் கிடையாது, நம்மளும் இன்றைக்கி சமுதாயத்தில் எதை பற்றி பேசுகிறோன்னா நம்ம பேச்சு எல்லாமே வந்து ஏதோ இன்னொரு பேச்சை மறைக்கிறதுக்கான பேச்சு தான் இருக்குது. இதை பற்றி பேசக்கூடாது, இப்போ ஜாதியை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மற்றதெல்லாம் பற்றி பேசுவாங்க இவங்க. அந்த மாதிரி வந்து நாட்டில் இருக்க கொடுமையெல்லாம் பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேறு இஷ்யூஸ் பற்றி பேசுறது. இப்போ மோடி வெளிநாடு போகிறாருன்னா வெளிநாடு போகிறத பற்றி பேசணும், இங்கே நாட்டில் வந்து நாட்டு சொத்தெல்லாம் உள்ளுக்கு வந்து இன்னும் அதானிக்கிட்டேயும் வேதாந்தாக்கிட்டையும் விற்கிறத பற்றி மக்கள் பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஒரு டிஸ்ட்ராக்ஷன். இந்த மாதிரி வந்து ஒரு குடும்பத்துக்குள்ளே எப்படி வந்து ஸ்பீச்சுன்றது ஒரு டிஸ்ட்ராக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது அளவுக்கு கூட அந்த ஒரு எவ்ரிடேயில் கூட அந்த வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லாக அதை எடுத்துட்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் எல்லோரும் தேசத்தை வாங்கி படிங்க, இதை மட்டும் படிக்காமல் அடித்து விடுற எல்லா புக்கும், ஸ்பெஷலாக இந்த வி ஷுட் ஆல் பி ஃபெமினிஸ்ட், அது வந்து ஒரு முக்கியமான பேச்சு. ஸ்வீடன்லாம் எல்லா ஸ்கூல்லேயுமே அதை வந்து மாணவர்களுக்கு ஃப்ரீயாக புக்கை கொடுக்குறாங்க, அதை டெக்ஸ்ட்டாக மாதிரி வச்சு எல்லா மாணவரையும் படிக்க வைக்கிறாங்க. அது வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம இருக்க இன்றைக்கான வேர்ல்டில் அது ரொம்ப முக்கியமான புக்காக அதை படிக்கணும். அப்புறம் நான் இன்றைக்கி மாலதி அவங்கள மீட் பண்ணப்போ நான் ஒன்று சொன்னேன், நானே ஒரு புத்தக பப்ளிஷிங் ஹவுஸ் நடத்தினா கூட நான் இந்த மாதிரி பின் கவர் எழுத மாட்டேன். ஏன்னா நம்ம பின் கவர் எப்படி, புக்குக்கு பேக் கவர் எப்படி எழுதுறோன்னா, ஒரு ஒருத்தருக்கும் அவங்களோட பேஸை வச்சு, இப்போ நிறைய பேர் காதல் கதை விரும்புவாங்க, அப்போ இந்த பொண்ணும் அதை கொஞ்சம் ஒரு ஃபாதரை லவ் பண்ணும், சரி இந்த கதையை போடலாமான்னு யோசிப்போம். நிறைய பேர் வந்து இந்த அண்ணன் தம்பி அக்கா பாசம் இதெல்லாம் ரொம்ப நம்புவாங்க, சரி அந்த ஸ்டோரியை போடலாமான்னு நினைப்போம். இல்லைனா ஏதோ ஒரு சிவில் வார் நடந்துகிட்ருக்கு, இந்த சிவில் வாரை பற்றி ஏதாவது ஒரு சின்ன குறிப்பு போடலாமா அப்படின்னு ஒரு சென்சேஷனான ஒரு செய்தி, இல்லைன்னா ஒரு அட்ராக்ஷனான. ஆனால் இவங்க வந்து வெறும் பொலிட்டிக்ஸை போட்டு வச்சுருக்காங்க. ஒரு போஸ்ட் கொலோனியல் சொசைட்டியில் ஃபெமினிஸ்ட்னா என்ன, ஃபெமினிசம்னா என்ன அப்படின்ற மாதிரி இந்த பிளைண்ட் ஃபெமினிசம் வந்து எப்படி தமிழ் சுச்சுவேஷனுக்கு இது பண்ணணும். நான் சொன்ன ரொம்ப நீங்கள் போல்டாக பண்ணியிருக்கீங்க, ஏன்னா உங்களோட பாலிட்டிக்ஸை வந்து நீங்கள் பப்ளிக்கில் எடுத்து இப்படி போடுறீங்க. ஏன்னா ஒரு புத்தகத்தோட விற்பனைன்னு கூட பார்க்காம அதையும் தாண்டி நீங்கள் உங்கள் பொலிட்டிக்கல் கமிட்மெண்ட்டு தான் வந்து ஹைலைட் பண்ணுறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். இதில் நான் வந்து கடைசியாக பேசுகிறதுக்கு வந்து பிரேம் அவங்களோட டிரான்ஸ்லேஷனை பற்றி சொல்லணும்னு விரும்புகிறேன். இந்த புத்தகத்தை நான் படித்தேன், ஏன்னா நிறைய நாள் ஆச்சுன்றதுனால தமிழ் நான் படிக்க வேண்டிய நிலைமை வந்துச்சு. நான் தமிழ் ரொம்ப ஸ்லோவாக தான் படிப்பேன், நான் இருந்தாலும் படித்து முடித்தேன். ஆனால் இது இவரோட டிரான்ஸ்லேஷன் பற்றி ஒன்று சொல்லணும்னா, முன்னாடி மாலதி அம்மா சொன்னாங்க
ஜிப்சி கோடஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ பண்ணிட்டு இருந்த ஒரு 10 பேஜ் 20 பேஜ் எடுத்து நான் பிரிண்டோட எங்கள் அப்பா கிட்டே கொடுத்தேன். எங்கள் அப்பா தமிழ் வந்து இங்கிலீஷ் வந்து 6ஆம் கிளாஸில் படிக்க ஆரம்பித்து 12ஆம் கிளாஸில் படித்து முடிச்சவர். அதுக்கு மேலே அவர் இங்கிலீஷ் படிக்கல. அதனால அவருக்கு வந்து என் புக்கு வந்து 4 தடவை 5 தடவை படிப்பார். ஆனால் என்ன படிப்பார்னு எனக்கு தெரியாது. பிரட்டி பிரட்டி பார்ப்பார், படிப்பார். ஆனால் இவர் விட்டு டிரான்ஸ்லேஷனை படித்து தான் என்கிட்ட சொன்னார், மீனா நீ என்ன எழுதுனா எனக்கு இப்போ தான் மீனா புரியுது அப்படின்னாரு. அப்போ இந்த மொழிபெயர்ப்புன்றது நம்ம வந்து ஏதோ பெரிய ஒரு ஆடியன்ஸ் ரீச் ஆகணும், ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடிச்சுன்றவங்கள இன்னொருத்தர்கிட்ட அறிமுகப்படுத்தணும் அப்படிலாம் இல்லை. ஒரு மொழிபெயர்ப்புன்றது அதே வீட்டில் அதே பக்கத்தில் கூடிய இருக்கிற ஒரு மகளுக்கும் ஒரு தந்தைக்குமான ஒரு பிரிட்ஜாக இருக்குது. இப்போ நான் என்ன எதுனா எங்கள் அப்பா தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு வந்து ஒரு ஒரு பேராசிரியர் பிரேம் வந்து மொழிபெயர்க்கிறது தான் வந்து எங்கள் அப்பாவுக்கு என்னை அறிமுகப்படுத்துது. அதுதான் வந்து மொழிபெயர்ப்புடுற என்ன சொல்கிறது ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த புத்தகம் வந்து இந்த மாதிரி அடித்து வந்து ஏதோ ஒரு கல்ச்சரில் ஏதோ ஒரு லாங்குவேஜில் ஏதோ ஒரு வாரை பற்றி எழுதினாலும் அது வந்து நம்ம எல்லாரோட ஸ்டோரிஸ் தான். நம்ம எல்லாருமே வந்து எவ்ரிடேல ஃபேஸ் பண்ணுறது தான். அந்த டிரான்ஸ்லேஷன் தமிழ் கிடைச்சிட்டு வர்றாருன்னு அதுவும் வந்து அவரும் ஒரு எழுத்தாளர். என்ன கேட்டிங்கன்னா எழுத்தாளர் வந்து ரொம்ப பயங்கர ஒரு சாக்ரிஃபைஸ் மென்டாலிட்டி இருந்தால் மட்டும்தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும்னா நம்மளுக்கு வந்து டைம்ன்றது ரொம்ப கம்மியான டைம். அதில் தான் எழுதுறதா இன்னொருத்தரோட எழுத்து எடுத்து பண்ணுறதானா ஒரு டைமுக்கு அப்புறம் எல்லாரும் நானே எழுதுறேன்னு நினச்சிருவாங்க. இன்னொருத்தர் பின்னாடி இல்லை அப்படி எல்லாருமே வந்து அந்த செல்ஃபை வந்து அழைச்சிக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் இன்னொருத்தர் ஒர்க்கு போய் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் டைம்ன்றது ஒரு லிமிட்டட் டைம். ஆனால் அப்படி வந்து அந்த அவர் தன்னோட எழுத்தையும் வந்து கையில் தள்ளி வச்சுட்டு ஆனால் இல்லை அப்போ வந்து அதனால வந்து அவங்க நேரத்தெல்லாம் பார்க்காம இதுக்காக வந்து அனங்குக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு பெண்ணிய ஜாதி மறுப்பு, ஜாதிக்கு எதிரான இந்த போஸ்கோல் கேபிட்டலிசம்க்கு எதிரான இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணுறாங்கன்றது ரொம்ப ஒரு பெருமையானது. அது வந்து நிஜமாக வந்து சாக்ரிஃபைஸ்ன்றது ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கணும். அது வந்து ஒரு ஒரு விதமான தியாகத்தை தான் காட்டுது. அதனால் அவங்களுக்கு என்னோடய நன்றி, என்னோடய பாராட்டுகள், நன்றி.